ஆண்டவர் சொன்ன வருகைக்கு அடையாளங்கள் அங்காங்கே நடந்து வருகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒருபுறம் நம்ம ஜெபிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்கிறோம், அதே நேரத்தில் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய வருகைக்கு சொன்ன அடையாளங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் வருவேன்னு சொல்லலை, அந்த நாள் பிதா தவிர வேறு யாரும் தூதர்கள் கூட அறிய மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட நாளுக்கு முன்னால் நடக்கிற அடையாளங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொன்றாக யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் தேசத்துக்கு விரோதமாக தேசமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உருவாகும், நிலநடுக்கங்களும் நில அதிர்வுகளும் உண்டாகும். இப்படி பஞ்சங்கள் அதிகமாக வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சமும் உணவு பஞ்சமும் இப்படி பலவிதமான அடையாளங்களை சொல்லி வந்தார். அது அப்படியே அங்கங்கே நடந்து வருகிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தங்களை பார்க்கும்போது, பாலஸ்தீன இஸ்ரேலுக்கு நடக்கிற இந்த யுத்தங்கள் பார்க்கும்போது, மூன்றாம் உலக போருக்கு இந்த உலகம் ஆயத்தமாகுகிறது என்பதை அறிகிறோம். அப்போ தேவ இந்த மூன்றாம் உலகத்துக்கு பிறகு தான், இந்த உலக போருக்கு பிறகு தான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் கணித்து சொன்ன காரியங்களும் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களும் நிறைவேறி வருகிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஏன்னா மூன்றாம் முதல் உலகப் போருக்கு ஒரு மாற்றங்கள் வந்தது, ரெண்டாம் உலகப் போருக்கு ஒரு மாற்றம் வந்தது, மூன்றாம் உலகப் போருக்கு மிகப்பெரிய மாற்றம் வருக போகுது. ஏன்னா அது அந்திகிறிஸ்து வந்து தன்னுடைய ஆட்சி பீடத்தில் உட்காருகிற நாள். அங்கே தான் இந்த உலகப் போர் வரணும். அப்போ பஞ்சங்கள் வரும், நிறைய சேதங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் அவன் சமாதானத்தை படுத்துகிறவனா இந்த பூமிக்கு வருவான். அப்படி வரும்பொழுது சமாதானத்தை ஏற்படுத்தி எதுக்கு ஆட்சி இருக்கு, எதுக்கு உலகப் போர், எத்தனை எதுக்கு இவ்வளோ உயிர் சேதம், இவ்வளோ நஷ்டம் அப்படின்ற ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி ஒரே காசு, ஒரே கடவுள், ஒரே அரசியல், அல்லேலூயா, அப்படி கொண்டு வருவான். ஒரே பணம், எங்கே போனாலும் ஒரே பணம், ஒரே அரசியல், ஒரே ஆளுமை, ஒரே கடவுள் அப்படின்றத, ஒரே கடவுள்னு கொண்டு வந்தால் எல்லா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஜாதி பிரச்சனை இருக்காது, அப்புறம் உன் மதம் என் மதம்னு இருக்காது. அதனால் இதெல்லாம் ஒரே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அதை கொண்டு வரும். எல்லாம் இந்துவாவாக கொண்டு வருவானா? இல்லை. முஸ்லீமாக கொண்டு வரானா? கிடையாது. கிறிஸ்டினாக கொண்டு வரானா? கிடையாது. இந்த மூணும் இல்லாமல் தனியாக எல்லாரும் விரும்புகிற மாதிரி அது அவன் கொண்டு வருவான். எல்லாரும் லைக் பண்ணுற மாதிரி இருக்கும் அவன் கொண்டு வர அந்த மதம். அப்போ எல்லாரும் சரி இந்துன்னா தான் நான் கஷ்டப்படணும், ஏன்னா ஏன் எங்கள் மதத்தை விட்டேன்னு கேட்கலாம். இப்போ அவன் கிறிஸ்டின்னாக்கா அவன் கஷ்டப்படுவான், அப்போ எங்கள் மதத்தை விட்டேன். முஸ்லீம்னா அவங்க நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்படுவான், எங்கள் மதத்தை விட்டேன். அப்போ மூணு பேருக்கும் இல்லாமல் பொதுவான ஒரு மதத்தை கொண்டு வருவான். அப்போ எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, இதுதான் கரெக்டாக சரி நியாயமாக பண்ணுறான் பொழுது, இவன் தான் மேசியா போலன்னு சொல்லி எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போது அவனை வணங்குற அத்தனை பேருக்குமே அவன் வலது கைகளிலும் நெற்றிகளிலும் ஒரு முத்திரை போடுவான். அதற்கு பிறகு தான் அவனுடைய கொடுங்கோல் ஆட்சி 7 வருடங்கள் நடைபெறும். 3.5 வருடம் ரொம்ப உபத்திரவம், அதுக்கு அப்புறம் இன்னும் 3.5 வருஷம் மகா உபத்திரவம், இப்படி அவனுடைய ஆட்சிகள் இருக்கும். ஆகவே நீங்கள் இதெல்லாம் உற்று நோக்க வேண்டும். கடைசியான ஒரு அடையாளம் என்னன்னாக்கா, எருசலேம் தேவாலயம் கட்டுறது, அதை மட்டும் கரெக்டாக கவனமாக வச்சுனுக்கிறேன். அப்பப்போ இஸ்ரேவேல் சம்மந்தப்பட்டது, எருசலேம் சம்மந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் கவனிச்சிக்கினே இருப்போம் அப்பப்போ. ஏன்னா ஃபைனல் ஒரு காரியம் எங்கே வரும்னாக்கா, அந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு பலி செலுத்துவாங்க. அப்போ அவன் வந்து உக்காருவான், நான் தான் கடவுள். அப்போ அந்த எருசலேம் தேவாலயம் கட்டுறாங்கன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா அது ரெடியாக இருக்குதா? எல்லாம் பட்டு பட்டுன்னு அப்படியே ஆலோ பிளாக்கல் எடுக்கிற மாதிரி அடிக்கின்னு போயிடுவாங்க. பக்காவாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது டெக்னாலஜி அவங்களது. அப்படி இருக்கும் போது எப்போ கட்டுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அது கட்டுறது தான் உலகத்துக்கு ஒரு பெரிய அடையாளம். ஸோ நீங்கள் எதை கவனிக்கிறீங்களோ இல்லையோ, எது வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறீங்களோ இல்லையோ, நிம்மதியாக இருங்க. அது வந்துட போகிறார் வந்துட போகிறாருன்னு பயத்துலேயும் வாழாதீங்க, பயத்துலேயும் இருக்காதீங்க, நிம்மதியாக இருங்க, நிம்மதியாக இருங்க. ஆனால் ஒரே ஒரு அடையாளம், அந்த எருசலேம் தேவாலயம் கட்டும் போது அவன் வந்து உக்காருவான், அதுதான் முக்கியமானது. அதை நீங்கள் கவனிக்கும் போது ஜாக்கிரதையாகிடணும். அதை கட்டும் போது அவன் உட்காரும் போதும் வரலாம், உட்காந்த பிறகும் வரலாம், அதுக்கு முன்னாடியும் வரலாம், கட்ட தோங்கும் போதே வந்துடலாம் ஆண்டவர். ஆகவே இது அடையாளம் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களையும் கொஞ்சம் உற்று நோக்குங்கள், தேவனுடைய வருகைக்கும் ஆயத்தப்படுங்கள். அதே நேரத்தில் பயந்தோ வாழாதீங்க, எப்போ வருவாரோ எதை பண்ணுவாரோ ஐயோ நம்மளை விட்டுருவாருன்ற பயமும் உங்களுக்கு வேணாம். தைரியமாக இருங்க, கர்த்தருக்கு முன்பாக அவர் கிருபாசன தண்டையில் போய் நிற்கக்கூடிய தைரியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே தைரியமாக இருங்க, நிச்சயமாக தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. தேவனை தூஷிக்கிறவர்களும் மறுதளிக்கிறவர்களுமே அன்றி வேறு யாரையும் அவர் கைவிடவே மாட்டார். தேவன் நம்மை அவரோடு கொண்டு போய் சேர்த்து கொள்வார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, இந்த நாளையில் கூட பைபிள்லேருந்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். போன வார்த்தையில் பார்த்த அதே மாதிரி
அதை ஒப்பிட்டு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எல்லா கண்களை முடிவு வச்சுன்னு ஜபம் செய்யும் கிருபையும் இறக்கமுள்ள நல்ல தேவன் இந்த நாளில் கூட நம்முடைய வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராயும்படி தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் புரிந்து கொள்ளும்படி அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. சத்திய வசனங்கள் அறிய அறிய சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் சத்தியம்தான். அந்த சத்தியத்தை நாங்கள் அறியும் போது அந்த வசனத்தின் மூலமாக விடுதலை எங்களுக்கு உண்டாகிறது. பலவீனமாக இருக்கும்போது வியாதிக்கு உண்டான வசனங்கள் அறியும் போது நம்மளை விடுதலை ஆக்குகிறது. கஷ்டமும் நெருக்கமும் வரும்போது அந்த நேரத்தில் அதுக்கேற்ற வசனங்கள் தியானிக்கும் போது அது நம்மளை விடுதலை ஆக்குகிறது. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனங்களும் உண்டு. அவைகளை நாம் தியானிக்கும் போது, பேசும்போது, விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. வேத வாக்கியங்கள் மூலமா எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றது நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற பிரகாரமே நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.